அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அலமது இல்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு கணித்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே பெரியவர்களே அன்புக்குரியவர்களே அல்லாஹ்வுடைய உதவியினால் அமல்களும் அதன் நன்மைகளும் என்ற முக்கியமான தலைப்பில் நிறைய செய்திகளை கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களுக்கு மேலாக சிறுக சிறுக உங்களுடைய சிந்தனைக்கு நான் முன்வை தருகின்றேன் அந்த அடிப்படையில் கடைசியாக குர்ஆன் சம்பந்தமான செய்திகளை நான் நினைவுபடுத்தியிருந்தேன் இன்றிலிருந்து இன்ஷால்லா தர்மம் சம்பந்தமாக சதக்கா சம்பந்தமாக நபிஸ்வல்லா செல்லம் அவர்கள் நேரடியாக சதக்காவோடு நன்மை என்னென்ன நன்மை கிடைக்கும் என்று என்னென்ன செய்திகளை சொன்னார்களோ அதையெல்லாம் உங்களது சிந்தனைக்கு நான் முன்வைக்க இருக்கின்றேன் அந்த அடிப்படையில் முதலாவதாக நபிசுல்லா செல்லம் அவர்கள் நினைவுபடுத்துகின்றார்கள் அல்லாஹாலா நேரடியாக பேசுவதாக அந்த செய்தியை சொல்லி காட்டுகின்றார்கள் ஆதம் வளம் பொருந்திய உயருமிக்க மிக்க அல்லாஹ் சொல்லுகின்றான் பேசுகின்றான் ஆதமுடைய மகனே அன்பிக் உன்பிக் அழைக்க நீ எனக்காக செலவு செய் நான் உனக்காக செலவு செய்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிசுலா அலை செல்லம் அவர்கள் நினைவுபடுத்துகின்றார்கள் தொடர்ந்து நபியர்கள் சொல்கின்றார்கள் ஒக்கால எமீனுல்லாஹி மல அல்லாவுடைய வழக்கரம் நிரம்பி இருக்கின்றது அல்லாவுடைய வலதுகை நிரம்பி இருக்கின்றது தொடர்ந்து பேசுகின்றார்கள் லுஹா சஹாஹு லைல ஒன்னஹார அல்லாஹ் இரவு நேரத்திலும் பகல் நேரத்திலும் வாரி வழங்குகின்றான் அதிலிருந்து ஒரு துளி கூட குறையாது என்ற செய்தியை முஸ்லிம்னு சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரணத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி பதினைஞ்சாவது ஹதீஸ் இலக்கத்திலும் அதேபோல் புகாரியில் நாலாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி நான்கு போன்ற பல ஹதீஸ் இலக்கங்களை நாங்கள் பார்க்கலாம் எனவே அன்புக்குரிய பெரியவர்களே சகோதரிகளே முக்கியமான ஒரு செய்தி அதாவது இங்கு நாங்கள் கவனிக்க வேண்டியது அல்லாஹ் தந்த செல்வம் அல்லாவுடைய செல்வம் அல்லாஹ் எங்களுக்கு வழங்கியிருந்தாலும் கூட அது அல்லாஹ்வுடைய செல்வம் அல்லாஹ் என்ன சொல்கின்றான் அதாவது நீ எனக்கு செலவு செய் நான் உனக்கு செலவு செய்கின்றேன் அப்போ அல்லாவுக்கு செலவு செய்வது என்பது யார் யாரெல்லாம் தேவைப்படக்கூடிய மக்களாக இருக்கின்றார்களோ எந்தெந்த வழிகளில் தேவைப்படக்கூடிய மக்களாக இருக்கின்றார்களோ பொருளாதாரம் வசதி படைத்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் அதாவது தேவைப்படக்கூடிய மக்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கும் பொழுது அல்லாஹ் இன்னொரு பக்கமாக என்ன சொல்கிறான் என்று சொன்னால் எனது வழக்கரம் நிறைந்திருக்கின்றது அல்லாவுடைய வழக்கரம் செல்வத்தால் நிறைந்திருக்கின்றது அவன் பகல் என்று பார்க்க மாட்டான் இரவென்று பார்க்க மாட்டான் அவன் தந்து கொண்டே இருப்பான் அவன் தரக்கூடியதிலிருந்து அவனிடமிருந்து எதுவும் குறையாது என்ன சொன்னால் அவன் பகல் நேரத்திலையும் வாரி வழங்குகின்றானாம் இரவு நேரத்திலும் வாரி வழங்குகின்றனாம் யாருக்கு யார் கொடுக்கின்றாரோ அவருக்கு கொடுக்கின்றான் என்ற தகவலை பார்க்கும் என்று சொன்னால் இது ஒரு நற்செய்தியாக வசதி படைத்தவர்களுக்கு செல்லும் உள்ளோர்களுக்கு அல்ல யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கின்றனோ பொருளாதாரத்தை கொடுத்திருக்கின்றானோ அவர்களுக்கு ஒரு நச்செய்தியாக உற்சாகம் மூட்டும் வண்ணமாக நீங்கள் செலவு செய்யுங்கள் அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம் சிந்திக்க வேண்டாம் நிச்சயமாக அது பகல் நேரமாக இருக்கலாம் இரவு நேரமாக இருக்கலாம் நான் தரக்கூடிய அதிகமாக நான் உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பேன் என்ற பார்க்கின்றோம் படிக்கிறோம் என்று சொன்னால் இதை அனைவரும் உள்ளத்தில் பதிப்போம் அவரவருடைய தகுதிக்கு ஏற்ப அல்லாவுக்காக வேண்டி ஏழை மக்களுக்காக வேண்டி எரியூர்களுக்காக வேண்டி கஷ்டப்படக்கூடிய மக்களுக்காக வேண்டி தேவைப்படக்கூடிய மக்களுக்கு எந்தெந்த வழிகளில் அந்த தேவைகள் இருக்கின்றதோ அதையெல்லாம் நேரடியாக சென்று நாங்கள் நிறைவேற்றி அல்லாவுடைய அருளை பெறக்கூடிய பாக்கியத்தை அமைத்துக் கொள்வோம் மார்க்கமாக படிக்கின்றோமோ கேட்கின்றோமோ விளங்குகின்றோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இிருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னொlah அல்லாஹ் நம் அன அனரு மர்னிக்க வாஹிரு தவுவானா அலில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி